என்ன பண்ற? வடை சுட்டு இருக்கேன். வடை பாயசம், பாயசம் வச்சிட்டேன். வச்சிட்டியா? வடை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாயசம் வச்சிட்டேன். இங்க இதோ தெரியுதா? இது அந்த தண்ணி பாயசம். என்ன திடீர்னு வடை பாயசம் சொல்ல ஆரம்பிச்சா? அதுவா மக்கா, வடையும் பாயசமும் செஞ்சாதான் வீட்டு விட்டு போகணும் உட்காந்து இருக்கு. இன்னைக்கு வேணாம்ல, நாளைக்கு செஞ்சுக்கலாம். விருந்து மருந்து எல்லாமே மூணு நாள் தான். யாரா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா வந்தோம். உங்க அக்கா காட்டுல வேலை சொல்லிச்சாட்டா? சொல்லல, சொல்லலாம் இருக்கும். நீ வந்து என்ன தெரியுமா பண்ற? இப்போ யாராவது ஊருக்கு போறேன்னு சொன்னா சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிப்படு. சரியா? ஏய், போறேன்னு சொன்னா ரெண்டு நாள் இருந்துட்டு போகண்டாப்பா சொல்லலாம். கொன்னே கொடுங்க, ஒழுக்கமா கம்மு கொடுத்துக்கோ. கட்டு பெத்திட்டு இருக்காத, வடை சுட்டு இருக்கா, பாயஸ் தூத்தி உங்க அக்கா கொடுத்து மூணு மணி ட்ரெயின் கொண்டு விட்டுட்டு வாங்க. கிளம்பு, வாய்ப்பு செய்யப்பா. அக்கா போறேன்னு சொல்லிச்சா? நீ வாயிட்டு சும்மா இருந்தா உங்க அக்கா கிட்ட விட்டாங்க. என்ன பண்ணுவோம்? அதிசயமா யாரா இருந்தாலும் ரெண்டு நாள் தான், ரெண்டு நாளும் ஜாஸ்தி தான். பாடகை வீட்டுலலாம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. நீ பாட்டு கிளம்பி போயிருந்த எதை பொழுது நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறது வீட்டுல ஜாலாக்கமா? அதை செய்ய இதை செய்யும்னு வேலை வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஹோட்டல நடத்திட்டு இருக்கேன். என்னப்பா அக்கா உனக்கு துணியெல்லாம் துவைச்சு கொடுத்துச்சு? துணி துவைச்சா? அதுக்குன்னு ஏழு நாளைக்கு இருக்க சொல்லுவீங்களா? அக்கா துணியெல்லாம் துவைச்சு கொடுத்துச்சு? எங்க உங்க அக்கா துணி துவைச்சு கொடுத்துச்சு? நான் துணியை மிஷின்ல போட்டு துவைச்சு கொடுத்தேன். அதை உங்க அக்கா எடுத்துட்டு போய் காய போட்டுதான் வந்துச்சு. துவைச்சு கொடுத்தான். துணி துவைக்கிறோம் நாள் போச்சு. அதுதான் இந்த காய இங்க ஏற்கனவே ட்ரைய முக்காவசி காய வச்சிருச்சு. அதை கொண்டு போய் உங்க அக்கா தூக்கு கையில போட்டுட்டுதான் வந்துச்சு. இப்பெல்லாம் வச்சு சும்மா அது சரியா எது பேச உங்க அக்கா கலந்துருமா? தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் இன்னைக்கே வாங்கிப்பான். போட்டு வரமாட்டேன்.